வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான டிஷ் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் மைசூர் கார தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இது கார பேஸ்ட்டு. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் ஆரம்பத்துலேயே கொடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கல் உப்பு, பட்டர், அப்புறம் தேவையான அளவு தோசை மாவு, அவ்வளோதான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தோசை ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த கிருமிகள், காலையில் எழுந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் சாப்பிட்டோம் பச்சையாக அப்படின்னா தொண்டையில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி. அப்புறம் மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஸோ அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் தோசை ஊற்றிட்டேன். இப்போ பட்டர் தேய்க்க போகிறேன். பாருங்கள், பாருங்கள் பட்டர் நல்லா போட்டிருக்கேன். இப்போது கார பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். திரும்பவும் பட்டர் போட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த தோசை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் கார தோசை கேட்கவே மாட்டீங்க. சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலு தோசை சாப்பிடுவீங்க, சரியா? பாருங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தோசை ஃபுல்லாக நல்லா பரவலாக தேய்ச்சிக்கணும். தோசை ஈவன் எண்டில் கூட தேய்ச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒரு இடத்துல காரமாகவும் இன்னொரு இடத்துல லைட்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. பாருங்க ஈவனாக தடவுறேன். மசாலா தடவிட்டு திரும்ப இன்னொரு தடவை பட்டர் சேர்க்கலாம். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் காஞ்ச மிளகாய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். மசாலாவோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம். பட் இதில் வந்து காஷ்மீரி சில்லி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் நான் காஷ்மீரி சில்லியெல்லாம் ஆட் பண்ணலை, வெறும் காரம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் பட்டர் போடலாம். பாருங்கள் பட்டர் தேய்க்கிறேன். பாருங்கள் பட்டர் போட்டாச்சு. நான் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் திருப்பிக்கிறேன் கல், அப்போ தான் தோசை ஈவனாக ரெட் ஆகும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார தோசை தயாராகிடுச்சு. நீங்கள் அந்த பேஸ்ட் அரைக்க மட்டும்தான் டைம் ஆகும். பேஸ்ட் ஒன்ஸ் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தோசை வேகிற டைம் மட்டும்தான். இதை நம்ம எடுத்து இப்போ டிஸ்பிளே பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெசன்டேஷன் தான். பாருங்க, சூப்பரான கார தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசைக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. டைரெக்டாக வெறும் தோசையை அப்படியே சாப்பிடலாம். நான் டெய்லி இந்த தோசை தான் காலையில் சாப்பிட்றேன். இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் டெய்லி இதே தோசை தான் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் உமா சைனிங் ஆஃப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.